ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1947 டெல்லியில் இருக்க மோத்தி மஹால் ரெஸ்டாரண்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹோட்டலில் போய் அதிகம் சாப்பிட்ருக்கோம். பட் அதை வந்து வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறது? பட்டர் சிக்கனுக்கு வந்து சிக்கன் டிக்கா தனியாகவும் கிரேவி தனியாகவும் பண்ணி அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் டிக்கா எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அப்புறம் ஹோட்டலில் இருக்க டேஸ்ட்டு நாங்கள் வீட்டில் எவ்வளோ தான் பண்ணாலும் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர். ஸோ இப்போ நம்ம சிக்கன் டிக்காவும் பட்டர் கிரேவி அதையும் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீட்டிலையே செஞ்சு பார்ப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தக்காளி, பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம். அடுத்ததாக சிக்கனை மேனேஷன் பண்ணிக்குவோம். எலும்பில்லாத சிக்கன் எடுத்துங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15-20 நிமிஷம் நல்லா ஊற விடுவோம். நல்லா ஊறட்டும். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், தக்காளி இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அடுத்த மேனேஜனை போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இல்லை பவுல் எடுத்துங்க. எண்ணெய், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுலேயே நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். வீட்டில் உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஏற்கனவே மேனேஜன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இந்த மசாலா வந்து 15-20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சிக்கனில் மசாலா இறங்கியிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா அருமையாக தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் நிறையா போட்டுக்குவோம். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். அதுலேயே சில்லி பவுடர் போட்டு வதக்கிக்குவோம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். அது ஒரு அடுப்பில் கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரை பண்ணோ கிரில் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அதில் அந்த சிக்கனை கிரில் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், நல்லா கிரில் ஆயிடுச்சு. ரெண்டு சைடுமே கிரில் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து நல்லா காஞ்சி தான் இருக்கும், அதனால் கையிலே அப்படி தேய்ச்சி பவுடராக போட்டால் போதும். அதிலே தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம். இப்போ கிரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கரம் மசாலா பவுடர், ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பட்டர் போடுறதுனால கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட்டர் சிக்கன் நல்லாவும் இருக்கும். இப்போ அதுலேயே குக்கிங் கிரீம் நம்ம சேர்த்துக்குவோம். சீனி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் கார்னிஷ் போட்டுக்குவோம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பாக்கறதுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த பட்டர் சிக்கனை நீங்க வந்து ரைஸ், சப்பாத்தி, நான் எல்லாத்து கூடவும் நீங்க சாப்பிடலாம். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையா வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க வீட்ல செய்து பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.